தானுந்து அல்லது சீருந்து என்பது தன்னை இழுத்து செல்லும் உந்து பொறியை தன்னுள்ளேயே சுமந்து கொண்டு பயணிகளை ஏற்றிக்கொண்டு செல்லும் சக்கரமுள்ள இயக்கூர்தியாகும். பெரும்பாலான வரையறைகளின்படி இவை சாலைகளில் ஓடுகின்றன. 1 முதல் 8 நபர்கள் வரை சுமந்து செல்லக்கூடியவை. முதன்மை பயனாக சரக்குகளை அல்லாது பயணிகளை சுமக்கவே வடிவமைக்கப்பட்டவையாகும். ஏறத்தாழ கிபி 1890 வாக்கில் எந்த விலங்கும் இல்லாமல் தானே இழுத்து செல்ல வல்ல வண்டிகளை ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் கண்டுபிடித்தனர். அதாவது 1900 தொடக்கத்தில் பெரும் விந்தையாகவும் வேடிக்கையாகவும் இருந்த இந்த தானுந்துகள் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்து மனிதனின் வளர்ச்சியில் பெரும் பங்கு வகித்து வருகின்றன. உலகளவில் பயணியர் தானுந்துகள் 1000 பேருக்கான தானுந்துகளை குறிக்கும் வரைபடம். உலகளவில் 600 மில்லியன் பயணியர் தானுந்துகள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளன. 2007ஆம் ஆண்டில் 806 மில்லியன் தானுந்துகளும் சிறு சரக்குந்துகளும் இருந்தன. இவற்றின் உந்துபொறிகள் ஆண்டுக்கு 1 பில்லியன் கிலோமீட்டர் அளவிற்கும் கூடுதலாக பெட்ரோல் கல்லையை எரித்ததாக மற்றொரு மதிப்பீடு வெளிப்படுத்துகிறது. இந்த எண்ணிக்கைகள் குறிப்பாக சீனாவிலும் இந்தியாவிலும் விரைவாக கூடி வருகின்றன. இன்றைய தானுந்துகள் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக பன்முக ஆய்வுகள் நடத்தப்பட்டு பெரு வளர்ச்சியடைந்துள்ள வண்டிகள். வருங்காலத்தில் இன்னும் வெவ்வேறு கோணங்களிலே தானுந்துகள் வளர்ச்சியுற இருக்கின்றன. எரிஎண்ணெய் பெட்ரோல் இல்லாமலும் பறக்கும் ஆற்றலுடையவனாகவும் ஓட்டுநர் துணையில்லாமலும் என்று பற்பல கோணங்களில் வளர்ச்சி பெற இருக்கின்றன. 1770ஆம் ஆண்டு முதன் முதலாக தானே உந்தி செல்லும் நீராவியினால் இயக்கப்பட்ட 3 சக்கரம் கொண்ட ஒரு தானுந்தை பிரான்ஸ் நாட்டு காப்டன் நிக்கோலஸ் சோப்பு கியூனா என்பவர் ஓட்டி காட்டினார். 3 சக்கரம் கொண்ட ஒரு கட்டை வண்டியிலேயே ஒரு பொறியை பொருத்தியிருந்தவாறு அது காட்சியளித்தது. அது சுமார் மணிக்கு 5 கிலோமீட்டர் விரைவோடு ஓடக்கூடியதாகவும் 10 முதல் 15 மணித்துளிகளுக்கு ஒருமுறை வண்டியை நிறுத்தி நீராவி மீண்டும் பெருகி மீண்டும் உந்துதல் தரும் வண்ணமும் இருந்தது. இதனை படத்தில் காணலாம். வாங்கத்தகு தானுந்துகளை பெரிய அளவில் தயாரிப்பதை தொடங்கியவர் ராம்சம் ஓல்டுசு ஆவார். 1902ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் தனது ஓல்ஸ் மொபைலை தொழிற்சாலையின் தொகுப்பு வரிசை பகுதியில் செயல்படுத்தினார். ஐக்கிய அமெரிக்காவில் தாமஸ் பிளன்சட் என்பவர் 1811ஆம் ஆண்டு தானுந்துகளின் பெருமளவு உற்பத்தியை துவக்கினார். இந்த கோட்பாட்டினை சிறந்த முறையில் 1914ஆம் ஆண்டு விரிவுபடுத்தியவர் ஹென்றி ஃபோர்ட் ஆவார். தானுந்துகளின் பயன்பாட்டின் விலையானது தானுந்தை வாங்குவது, கோளாறு ஏற்படும் போது சீர் செய்தல், பராமரிப்பு, எரிபொருள், மதிப்பிழப்பு, விபத்துகள் ஏற்படுதல், ஓட்டுதல் நேரம், வாகனங்கள் நிறுத்துவதற்கான செலவு மற்றும் பல செலவுகள் ஆகியவற்றை ஒன்று கூட்டி மதிப்பீடு செய்யப்படுகிறது. இதன் பயன்பாட்டின் ஆதாயங்கள் தேவைப்படும் போது பயணத்திற்கான வாகன ஏற்பாடு, எங்கும் எளிதில் செல்லுதல், தற்சார்பு மற்றும் வசதி ஆகியவற்றை சொல்லலாம். தானுந்துகளின் பயன்பாட்டால் சமூகத்திற்கு ஏற்படும் செலவினங்கள் என எடுத்துக்கொண்டால் சாலைகளின் பராமரிப்பு, இடங்களின் பயன்பாடு, சூழல் மாசுபாடு, பொதுமக்கள் நலன் குறைபாடு, சுகாதார பராமரிப்பு, தானுந்துகளின் பயன்பாட்டு காலம் முடியும் போது அவற்றை அப்புறப்படுத்துதல் ஆகியவற்றை குறிப்பிடலாம். சமூகத்திற்கு ஏற்படும் ஆதாயங்களும் மிக அதிகம். அவற்றுள் சில பொருளியல் ஆதாயங்கள், எடுத்துக்காட்டாக தானுந்துகளை தயாரித்தல் மற்றும் பராமரிப்புகளால் வேலைகள் ஏற்படுதல், செல்வம் உருவாதல், போக்குவரத்து பயன்பாடு, ஓய்வு கால பயன்பாடு மற்றும் பயணங்களுக்கான பயன்பாடு, வரிகளால் கிடைக்கும் வருமானம் ஆகியவற்றை கூறலாம். ஓரிடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு செல்வதென்பது ஒரு சமூகத்திற்கு மிகவும் முக்கியமானதாகும். ஒரு காலத்தில் வண்டிகளை மாடுகளும் குதிரைகளும் இழுத்து சென்றன. இன்று மனித இனத்தின் பெரும் வளர்ச்சியாகவும் தேவையாகவும் இருக்கின்றது இந்த தானூர்தி. இந்த தானூர்தியின் மிக பெரும் வளர்ச்சியின் மத்தியில் இந்த பெருந்தொற்று காலத்தில் இந்த தானூர்தியின் பயன்பாட்டை மற்றும் அதன் முக்கியத்துவத்தை பற்றி அடுத்த தொகுப்பில் பார்க்கலாம்.